வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கூடநகரத்தைச் சேர்ந்தவர். 32 வயதான அசோகா. இவருக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிறது. ஓசூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணி செய்த அவர் கொரோனா காரணமாக வீட்டிலிருந்தே பணி செய்து வந்துள்ளார். அப்போது அவர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. அதில் சம்பள பணம் மட்டுமின்றி கடன் வாங்கியும் பெருமளவு பணத்தை இழந்துள்ளார். அது தொடர்பாக அசோகாவுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. மனைவி கோபித்துக் கொண்டு அவரது தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்நிலையில் அசோகா அவரது வீட்டுக்கு அருகே சடலமாக கிடப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் அது குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். குடியாத்தம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். அசோகா தற்கொலைக்கு ஆன்லைன் ரம்மி விளையாட்டே முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. கூடவே குடும்ப பிரச்சனையிலும் அவர் சிக்கி தவித்ததால் தற்கொலை செய்திருக்கலாம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட அளவுக்கு அதிகமாக வாங்கிய கடனை திரும்பிக் கொடுக்காததால் பணம் கொடுத்தவர்களே கடத்தி கொலை செய்தனரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழப்போர் தற்கொலை செய்து வருவது அதிகரிக்கிறது. எனவே இந்த விளையாட்டை தடை செய்ய வேண்டும் என அனைத்து தரப்பிலும் கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் குடியாத்தத்திலும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு மேலும் ஒரு இளைஞர் பலியாகியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.